ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க உங்க வீட்டுக்காக கிச்சன் இன்டீரியர் பண்ண போறீங்களா? பட் அதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் கண்டிப்பா இது நம்ம பட்ஜெட் குள்ள வருமானு உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கும். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற ப்ராடக்ட்டையும் மெட்டீரியலையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிச்சன் குள்ள என்டர் ஆனவனே நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரியறது கேபினட்ஸ். இந்த கேபினட்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு அப்பர் செக்ஷன், இன்னொன்னு பிளாட்ஃபார்ம் செக்ஷன். இந்த பிளாட்ஃபார்ம் செக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும். எதுக்கு வாட்டர் ப்ரூஃப் நீங்களே கேக்கலாம், ஏனா அங்க வாஷ் மெஷின் இருக்கு, அங்க இருக்க தண்ணி ஸ்ப்ளிட் அப் ஆகி இதுல வந்து படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நீங்க இப்ப வாட்டர் வச்சு வீடே க்ளீன் பண்றீங்கனா அதோட வாட்டர் ஸ்லிட்சும் அது மேல படலாம். அடுத்து அப்பர் செக்ஷன் பாத்தீங்கனா அது ஒரு வால் மவுண்டட் வால்ல ஹேங் ஆயிருக்கிறதுனால அதுல பெருசா எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. சரி, எல்லாம் ஓகே, எந்த மெட்டீரியல்ல வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் எதுல இருக்காது நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கான பதில் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் கிச்சன் இன்டீரியர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அத பத்தி நான் இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நம்ம இந்தியால கிச்சன் இன்டீரியர்ஸ்க்காக wood, plywoods, MDF, particle board, stainless steel, PVC ன்னு இதெல்லாம்மே காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் wood பத்தி பார்த்தோம்னா ancient period ல இருந்து, அதாவது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த wood க்கான ஒரு மதிப்பு அதிகமா தான் இருக்கு. ஆரம்ப காலத்துல wood வச்சு தான் furnitures ஏ நிறைய செஞ்சாங்க. இது நேச்சரா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு, அதே நேரம் இதுல நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. நம்ம கிச்சனுக்கு கண்டிப்பா wood யூஸ் பண்ணலாம். நல்ல தரமான wood யூஸ் பண்றதுனால கிச்சனும் நல்ல பார்க்க அழகா இருக்கும், லாங் லைஃபும் வரும். அந்த காலத்துல கட்டின நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு இப்ப போனா கூட அந்த wood பார்க்க அவ்வளவு குவாலிட்டியா ஃபினிஷஸ்ல சூப்பரா இருக்கும். அதே wood இப்ப கிடைச்சாலும் அதோட விலை அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் சீப்பா வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு ஜெனரேஷன் தாண்டறதுக்குள்ளேயே அந்த wood எல்லாம் பூச்சரிச்சு வீணா போயிருக்கு. இப்ப உங்க கிச்சன்ல நீங்க ஒரு wooden cabinet போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல தண்ணி படுற போல அந்த wood ஆகப்பட்டது ஈரப்பதத்தை ஹேண்டில் பண்ணாத wood ஒண்ணு சுருங்கும் இல்லைன்னா விரிவடையும். அப்போ நாங்க wood கிச்சனுக்கு யூஸே பண்ண கூடாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க யூஸ் பண்ற அந்த ஒரு wood நல்ல குவாலிட்டியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்பப்போ அந்த wood ட்ரீட்டும் பண்ணணும். wooden cabinets வச்சு கிச்சன் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்வாங்க அப்பப்போ இவங்க பூச்சரிக்காம இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி wood ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல். அண்ட் wooden cabinets நீங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ உங்க வீட்டு கிச்சன் பாக்குறதுக்கு கிளாசிக்காவும் நேச்சுரலாவும் வேணும்னா நீங்க கண்டிப்பா wood ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து பிளைவுட்ஸ். இந்த பிளைவுட்ஸ்ல சில டைப்ஸ் இருக்கு, கமர்ஷியல் பிளை, BWP அண்ட் BWR. கமர்ஷியல் பிளைன்றது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் கிடையாது. அடுத்து BWP-னா பாயில்டு வாட்டர் ப்ரூஃப், BWR னா பாயில்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த BWP அண்ட் BWR கண்டிப்பா கிச்சன் இன்டீரியர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அடுத்து BWP-உம் கிட்டத்தட்ட wood மாதிரி தான், ஆனா wood அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதே நேரம் கிராக் ஆகுறது, சுருங்குறது, டேமேஜ் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனையும் அதுல அதிகமா வராது. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் கிச்சன் இன்டீரியர்ஸ்க்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன். வீடியோ தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.